ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு வழங்கும் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்கான ஆன்லைன் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதை பார்த்தினா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியோ வந்து பார்க்க போகிறோம் இந்தி வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்தி வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஒம்மணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிப்ளமோ எலமெண்ட்ரி எஜுகேஷன் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இந்த பேஜில் உங்களுக்கான ஃபுல் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே வந்தால் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான கவர்மெண்ட் கான ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல அப்ளை பண்ண போகிறாங்க first ஆப்ஷன் நீங்கள் வந்து click பண்ணி உங்களுக்கான கைட்லைன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து click பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே அதாவது தமிழக அரசு தொடக்க கல்வி பட்டய படிப்பிற்கான மாணவர் சிற்கு இப்போ வந்து துவங்கிருக்காங்க ஸோ விருப்பவருக்குங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குன்னு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரி அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி நீங்கள் வந்து ஐநூறுபா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் எஸ்டி பிடபிள்யூ கேட்டீரியா இருந்தால் இரநூத்தி ஐம்பதா மட்டும் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இதான் வந்து கேட்டிருக்காங்க ஓகே அதுக்கடுத்து இந்த டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுக்கான கல்வி தகுதி ஸோ டுவெல்த்து பாஸ் பண்ணிருந்தால் போதும் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டுவெல்த்தை வந்து பார்த்தினா கண்டிப்பாக நீங்கள் ஐம்பது பர்சன்ட் மார்க் வந்து கேட்டிருக்காங்க எஸ்சிஎஸ்டா நாற்பது சதவீதம் மார்க் இருந்தே வந்து போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு உருது ஏதாச்சும் ஒருவேளை நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்க டுவெல்த் வரைக்கும் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த டிப்ளமோ இன் எஜுகேஷனுக்கு உங்களால் ஆங்கில வழியில் வந்து படிக்க முடியாதது சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஏஜ் யுமிட் கொடுத்திருக்காங்க பாருங்க ஏஜ் வரைக்கும் பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கவங்க நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ மேக்சிமம் முப்பது வயசு மினிமம் இருக்கலாம் இதுவே நீங்க பார்த்தா எஸ்சி ஈஸ்டியாக இருக்கீங்கன்னா நீங்கள் முப்பத்தஞ்சு வயசு வரையும் அப்ளை வந்து பண்ணலாம் ஒருவேளை வேளை நீங்கள் ஆதரவற்றோர் கணவனுக்கு ஈடுபட்டோர் இருக்கீங்கன்னா நாற்பது வயசுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில கேட்டரிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு ஏஜ் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தமிழர்கிட்ட சொந்தம் தான் நீங்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதான் ஸ்டேட் பீப்பிள் அப்ளை வந்து பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒதுக்கப்பட்ட இடங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ எந்தெந்த கவர்மெண்ட் ஷூட் எது ப்ரைவேட் இன்ஷூட் இருக்குன்றதை நீங்கள் தெளிவாக வெப்சைட்லேயே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஸோ அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கு

பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே வந்து பார்த்தா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து இதான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கும் முறையை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க அப்போ நீங்கள் போயிட்டு உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபீஸ் கட்டணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஃபிகேஷன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான காலேஜ் செலக்ஷன் நடக்கும் ஸோ டேரெக்டாக போய்ட்டு உங்களுக்கான கவுன்சிலிங் எடுப்போது ஆன்லைன் கவுன்சிலிங் கிடையாது முழுக்க முழுக்க ஆஃப்லைன் கவுன்சிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ நீங்கள் டுவெல்த்தில் வந்து பார்த்தா சயின்ஸ் முடித்தவங்க வந்து ஐம்பது அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க டுவெல்த்தில் ஆர்ட்ஸ் பிரிவு படித்தவங்க இருபத்தஞ்சு அவங்களுக்கு ஒதுக்குறாங்க இந்த மாதிரி கேட்டகரி வைஸ்ஸாக வந்து பார்த்தனா பிரித்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எவ்வளோ எஸ்ஸிஎஸ்டி எவ்வளோ அந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ்ஸாக அவங்களுக்கான வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதை அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க வேறு என்ன நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு தேவைன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ எப்படி வந்து பார்த்தோன்னா ப்ராசஸ் நடைபெற போகுது ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலேஜுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த காலேஜுக்குன்னு அதையும் நீங்க வந்து பார்த்தா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே சோ இதை பார்த்தா கவர்மெண்ட் ஷூட்டுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் சோ நான் வந்து பார்த்தா கவர்மெண்ட்ல படிக்கிற ப்ரைவேட்டில் படிக்க போனேன் சோ பக்கத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க எய்டெட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட்னு இருக்குது பாருங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் சேம் எல்லாமே அதே இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கான காலேஜ் மட்டும் மாறுபடும் ஸோ விரைந்ததுமான வித்தியாசமாக கிடையாது ஸோ நீங்கள் எதுக்கு வேணாலும் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது எய்டெட் காலேஜோட வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஓன்லி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் மட்டும்தான் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணுற இருக்கும் எய்டெட் காலேஜும் சரி நீங்கள் வந்து இப்போ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜும் சரி உங்களுக்கு அந்தந்த காலேஜ் வெப்சைட் லிங்க் எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு காலேஜுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கவுர்மெண்ட் எய்டெட் மற்றும் செல்ஃப் ஃபினான்சிங்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட காலேஜில் போய் நீங்கள் சப்மிட் பண்ணாமல் இருக்கும் ஒன்லி கவுர்மெண்ட் இன்ஸ்டியூட் மட்டும் தான் அங்கே ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் ஸோ ப்ரைவேட்டாக தான் நீங்கள் பிரைவேட் அந்த அந்த சம்பந்தப்பட்ட காலேஜில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கான ஃபுல் வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தா உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அல்லது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து மேலே வந்து பார்த்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஷூட் கேபி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அகைன் ஹோம் பேஜ் வந்துருங்க இல்லை அறாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இதில் மொத்தமாக ரெண்டு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க ஒன் வியூனாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கான மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்க இதில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க உங்கள் மார்க் மார்ச் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மெயில் மெயில் கொடுங்க ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படி ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டு உங்க டென்த்து மார்க் உங்க டேட் ஆஃப் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்க வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் கம்யூனிட்டி கேட்டுக்காங்க நீங்க பிசிஆர் எம் பிசிஆர் உங்களுக்கான கம்யூனிட்டி நீங்க கரெக்டா வந்து செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லை நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்க இந்த டிப்ளமோ எலெமெண்ட் எஜுகேஷன் எந்த மீடியத்தில் வந்து படிக்க கேட்டிருக்காங்க தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக தெலுங்காக உருதான்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு எந்த லேங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க எந்த மீடியத்தில் படிக்க போகிறேன்றதை சைட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்க இதில் போயிட்டு உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க ஒரு எம்பிக்குள்ளே இருக்கா மாரி கிளிக்யர் டூ அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோவை அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ரீயாரிட்டி கேட்டகரி கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தா நீங்கள் விடோ வார விடோ கொடுங்க டிஸ்ட்ரிபியூட் உமனாக இருக்கீங்க ஆர்வனாக இருக்கீங்க இன்டர் கேஷ் மேரேஜ்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க இது மாதிரி இல்லை நன் ஆஃப் த எபோன்னு இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் சிம்பிளாக வந்து செய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் திரும்ப ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் எக்ஸரீஸ் பின்னாக இருக்கீங்களே வந்து பார்த்தா ஃப்ரீடம் ஃபைட்டர் டிஸ்சபிலேபுள் பர்சன் இருக்கும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க இது மாதிரி இல்லை நன் ஆஃப் த எபோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செய்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போது உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து போகும் ஓகே அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் பெற்ற மொத்த மதிப்பெண் கேட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னோ ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க் எடுத்தீங்கனோ அதுக்கான மார்க்கை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க டென்த்தில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னோ அந்த மார்க்கை நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது அதுக்கடுத்து வந்து பார்த்தா டுவெல்த்துக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா பார்ட் ஒனில் உங்களுக்கான என்ன லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க எந்த சப்ஜெக்ட்டில் படிச்சிங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தா டுவெல்த்தை தமிழ் படிச்சு தமிழ் வந்து கொடுத்துக்கோங்க உருதுனா உருது கொடுங்க தெலுங்குனா தெலுங்கு செட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டுவெல்த்து எந்த மீடியத்தில் படிச்சிங்க தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துக்கோங்க எந்த மீடியத்தில் டுவெல்த்து படிச்சுன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தா டுவெல்த்து எந்த குரூப்பில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க சயின்ஸ் குரூப்பாக ஆர்ட்ஸ் குரூப் மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இல்லை வந்து பார்த்தா ஒகேஷன் குரூப்பானது வந்து ஃபில் பண்ண இருக்கும் ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டுவெல்த்து உங்களுக்கான அதிகபட்ச மார்க் என்ன ஆறுநூறு மார்க் எழுதுங்களா ஆயிரத்தி தொண்ணூறு கேட்டிருக்காங்க நீங்கள் எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம் வேணும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து உங்களுக்கான மார்க் எல்லாமே நீங்கள் ஒன்று வேணும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டுவெல்த்தில் ஃபஸ்ட்டு தமிழ் சப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கான டுவெல்த்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அதுக்கப்புறம் நீங்கள் தேரியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க இன்டர்னல் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் ஷீட்டை பார்த்து தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க மிஸ்டேக் இல்லாத அதுக்கடுத்து சப்ஜெக்ட் டூவை பொறுத்த இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க ஸோ இங்கிலீஷ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செயட் பண்ணிக்கோங்க செயட் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படியே பார்த்து திரும்ப டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து பார்த்தா தேரியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கிறத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து மூணாவது என்ன சப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு மார்க் ஷீட்டை பார்த்து ஆர்டர் வைஸ் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஒன்மே நான் கொடுத்துரு ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா ஆறு சப்ஜெக்ட் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கு அதுக்கடுத்து உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னன்றது வந்து ஃபில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான தீரியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க ப்ராக்டிக்கல் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க இன்டர்னல் எவ்வளோ எவ்வளோ மார்க் எடுத்து அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க மிஸ்டேக் இல்லாத ஓகே இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கான டுவெல்த்து மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஜாதி சீட் வந்து கேட்டிருக்காங்க ஐநூறு எம்பிக்குள்ளே இருக்கா மாரி ஸோ உங்களுக்கான பிடிஎஃப் மெத்தடில் ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க ரெண்டு டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி டிசி கேட்டிருக்காங்க டென்த்து மார்க்ஷீட் கேட்டிருக்காங்க டுவெல்த் ஷீட் கேட்டிருக்காங்க ஜாதி சீட் கேட்டிருக்காங்க இருப்பிட சீட் கேட்டிருக்காங்க கான்டக்ட் சைட் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் கேட்டகிரினா அதுக்கான சீட் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இன்கம் சீட் வந்து கேட்டிருக்காங்க ஓகே இந்த எட்டு டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தா டாக்குமெண்டிகேஷன் இப்போ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ கொண்டு போகிறதால காலேஜ் இப்போ கொண்டு போனால் போதுமானது ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலேஜில் சேரப்போகிறேன்னு கேட்டிருக்காங்க காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்டை சைட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அதில் வந்து பார்த்தா கோயில் எஜுகேஷன் மட்டும் தான் இருக்குது அதேமாரி ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அந்த காலேஜ் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க சைட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த மீடியம்னா தமிழ் மீடியம் மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க ஸோ தமிழ் மீடியம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சைட் ஆகும் ஓகே அதேமாதிரி செகண்ட் காலேஜ் வந்து சைட் பண்ணாமல் இருக்கும் வேறு டிஸ்ட்ரிக் சைட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்னே வந்து பார்த்தா ஒரு காலேஜ் தான் கொடுத்துருக்காங்க ஒரு சில டிஸ்ட்ரிக் மட்டும் ரெண்டு காலேஜ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வந்துட்டு தான் நீங்கள் ரெண்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சைட் பண்ணிக்கோங்க சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து அவங்களுக்கான அட்ரஸ் கேட்டுருக்காங்க பாருங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு ஃபஸ்ட் உங்களுக்கான டோர் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து உங்கள் வில்லேஜ் நேம் கேட்டுருக்காங்க வில்லேஜ் நேம் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்க இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க இதில் போய்ட்டு பின்கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ சப்மிட் பண்ணுவேன்னு கேட்கும் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சக்ஸஸ் வந்து சப்மிட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் மேலே அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க நோட் பண்ணிட்டு கீழே போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் போய்ட்டு அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் கிளிக்கர் டு பே அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தேன் எஸ்பிஐ பேயில் போய்ட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லாகி உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க என்ட்ரு பாயிண்ட்டு ஃபிச் பேமெண்ட் டீடெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் அப்படி கீழே வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐநூறுரூவா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்எஸ்னால் நீங்கள் எண்ணூற்றம்பது ரூபாய் பேமெண்ட் பண்ணால் போதுமானது இதில் போய்ட்டு வந்து பார்த்தா உங்கள் நேமு டேட் ஆஃப் பர்த் மேடி மொபைல் நம்பர் நம்பர் எல்லாமே கேட்டுக்கிட்டு பற்றி தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் பேமெண்ட் பண்ணுற பேஜில் வந்து போகும் அதில் போய்ட்டு வந்து பார்த்தா ஸ்டேட் பேங்க் எல்லாம் எந்த பேங்க் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணலாம் கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க நெட் பேங்கிங் கொடுத்துருப்பாங்க யூபிஐ கொடுத்துருப்பாங்க ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் எல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை வந்து கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க அப்போ போய்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் வரைக்கும் அதுக்கப்புறம் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான காலேஜ் வந்து கிடைக்கும் இல்லை வந்து ஏன்னா நிறைய நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் இருக்குது அதில் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து காலேஜ் சீட் வந்து கிடைக்கும் இல்லை தெரிய வரும் ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் வந்து பார்த்தா இந்த டிப்ளமோ எலிமெண்ட் எஜுகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட் செக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வேலை சந்திப்போம் நன்றி வணக்கம்